நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமக்கு எப்போதும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் நிப்டி பேங்க் மேல எல்லா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் சின்ன சின்ன முதலீட்டாளர்களுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நிப்டி பேங்க்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் ஏன் அப்படின்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுவும் பேரலா நிப்டியோடய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நிப்டி பேங்க்கும் அந்த மாதிரியே ஒரு டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்காக தான் அந்த நிப்டி பேங்க் நிப்டியோட டைரக்டாக ட்ரேட் பண்ணுறது போய் நிப்டி பேங்க் வந்து இண்டெக்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் முக்கியமாக நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த அதுலேயும் முக்கியமாக ப்ரைவேட் பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம இது வரைக்கும் பெருசாக பார்த்ததில்லை. அதனால் முக்கியமான ஒரு ப்ரைவேட் பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய FIIs அதிகமாக ஜூன் குவார்டர்ல வாங்கின ஒரு இரண்டு பேங்கிங் ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த ஸ்டாக்ஸ் இப்ப இருக்க பிரைஸ் என்ன, இந்த பிரைஸ்லயே அந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாமா அப்படிங்கறத பத்தியும் பார்ப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்ல எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுல அது முதல்ல நானும் சேபி ரிஜிஸ்டர் ட்ரிப் போர்டர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றாலும் ட்ரை பண்ணுவோம். பினான்சியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க. இது வெறும் வீடியோக்காக மட்டும் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப் இல்ல, நிறைய பங்கு சந்தை சந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்றதுக்கும் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை நமது நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணீங்கன்னா இது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். என்ன மாதிரியான கருத்தா இருந்தாலும் சரி, வீடியோவை பத்திய கருத்து என்ன மாதிரியான உங்களோட மனசுக்கு பட்ட கருத்தை எதுவாக இருந்தாலும் பதிவு பண்ணலாம். அது எங்களோட நிறை குறைகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பெல் நோட்டிபிகேஷன் தட்டுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு பங்கு இது வரைக்கும் நான் பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஆர்பிஎல் பேங்க். இந்த ஆர்பிஎல் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ் ஏன் இப்ப நம்ம பாக்குறோம்னா, ஒரு ரொம்ப பிளாட்டா கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கும் கீழே டிராவல் பண்ணிட்டே இருந்த ஸ்டாக்கு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், கிட்டத்தட்ட 234 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஏறி மேலே போயிருக்கு. இது இந்த ஸ்டாக் இன்னும் ஏறுமா அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டீங்க 14,038 கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டல். முக்கியமா இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கு. இதோட லோ 91 ரூபாயில இருந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இப்ப 251 ரூபாய் அப்படிங்கிற ஹை தொட்டுட்டு இப்ப 234 ரூபாய் அப்படிங்கிற விலையில இருக்கு. இந்த ஸ்டாக் கண்டிப்பா ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கா தான் இருக்கும். ஏன்னா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு போர்ட்போலியோ இருக்கக்கூடிய ஒரு மிக மிக அதிகமான FIIs-ஆ இருக்கட்டும் டிஏஸுமே இதுல நிறைய ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு குறைச்சிருந்தாலும் அவங்க மறுபடியும் உள்ள ரீஎன்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாரும் சொல்றாங்க. மட்டும் பாத்தீங்கன்னா இல்ல மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், HDFC, PI ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாமே இதுல மிகப்பெரிய அளவுல ஸ்டேக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா FIIs பாத்தீங்கன்னா 207 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்ல இருந்து 209 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸுக்கு புதுசாகவும் இதை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து இப்போதான் ஒரு நல்ல ஒரு டிப்பில், இன்னொரு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குற ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 225 ரூபாய், இன்னொரு 5 ரூபாயிலேருந்து ஒரு 9 ரூபா வரைக்கும் 10 ரூபா குறையட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக் உங்களுக்கு அந்த விலையில் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 225 ரூபாய் அந்த விலையில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் இதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டுக்கு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பயன்படுத்தி நீங்கள் இந்த ஸ்டாக்குள்ள என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ அதையும் நான் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் நீங்கள் எப்போல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்ட்ரி ஆகுது அப்படின்றத. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகேந்திரா குரூப் பைஸ் அரௌண்ட் 4% இன் ஆர்பிஎல் பேங்க்ஸ் ஐஸ் மோர் ஸ்டேக் சோர்ஸ்ன்றத இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஸ்டாக் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இதில் ஒரு நியூஸில் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை பற்றி அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணவே ஆரம்பித்தோம். ஒரு வருஷத்துக்கு 153% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு மிட் கேப் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு பங்காகவே இதை எடுத்துக்கலாம் நம்ம. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக உயரும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நல்ல ஒரு டிப்பில் மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன்ஸை பதிவு பண்ணும். ஏன்னா FIIs கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் 28.27% வரைக்கும் இந்த ஹோல்டிங்ஸில் வச்சுருக்காங்க. டிஏஎஸும் 18% மேலேயும். இதில் வந்து ஒரு வாலட்டைலிட்டிக்கு காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பப்ளிக் கையில் 53% ஸ்டேக்ஸ் இருக்குது. இதுதான் இதோட பெரிய ஒரு சின்ன நெருடல். மற்றபடி இதில் ஒன்றும் பிளெஜஸ்ன்னு ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. பிளெஜஸை பற்றி எந்த ரெக்கார்டும் கொடுக்கல. சரி, இருந்தாலும்
பெரிய பிளஜர்ஸை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால சொல்கிறேன். அதே மாதிரி எஃப்ஐஐஸும் கிட்டத்தட்ட இந்த ஜூன் குவார்ட்டர்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீ இது தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4.38% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு பங்கு ஆக்சிஸ் பேங்க். எப்போதுமே இந்த பேங்க் செக்டாரில் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இண்டஸ்இன்ட் பேங்க் இந்த மாதிரியான டாப்பில் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை தான் நம்ம பார்ப்போம் மேக்ஸிமம். அதே மாதிரி இதுவும் ஒரு லார்ஜ் கேப் செக்டாரை சார்ந்த ஒரு பங்கு தான். அப்புறம் ஏன் சார் இதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஸ்டாக் இன்னும் எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கண்டிப்பாக இந்த பிரீச் இதை கட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 920 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 20 ரூபாயும் கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பையிங் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 915 ரூபாய் அந்த விலையில் நீங்கள் இதை பை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் அதுக்கான ஒர்த்தான ஸ்டாக். நீங்கள் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை அதாவது டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப பெரிய அளவில் இல்லை, 0.11% தான் வச்சுருக்காங்க. புக் வேல்யூ இந்த ஷேர் வந்து 383 ரூபாய், இதோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா தான். இபிஎஸ் 40.68 ரூபாய், கிட்டத்தட்ட 707 ரூபாங்கிறது இதோட லோவு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு பெரிய அளவில் ஒன்றும் பெரிய கிராஷ் ஆகி கீழே இறங்கு அது மாதிரிலாம் இல்லை இந்த ஸ்டாக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, எஃப்ஐஐஸ் இந்த ஸ்டாக்ஸை 49.05% இருந்து 52% வரைக்கும் இந்த ஜூன் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டவுனை பயன்படுத்தி அவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணதாக ஆரம்பிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பங்கு இன்னும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் கிடைக்கும் போது நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். எப்படி ஒரு சில பங்குகளை நம்ம வந்து ஒவ்வொரு டிப்புலையும் 1-2 அக்குமுலேட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம குரூப்பில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் அக்குமுலேஷனுக்கான ஏற்ற ஸ்டாக் இந்த ஸ்டாக் தான். கிட்டத்தட்ட 52% மேலே எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ் இருக்குது, 29.9% வரைக்கும் டிஐஸோட ஹோல்டிங்ஸ் இருக்குது. பப்ளிக் கையிலையும் 9% மேலே ஸ்டேக்ஸ் இருக்குது, பிளட்ஜஸ் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 70 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் ஜூன் குவார்ட்டரில் இந்த ஆக்சிஸ் பேங்கை அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக்கு நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எப்போ என்ன இந்த ஸ்டாக்கு டிப் ஆகுதோ அப்போலாம் ஆக்சிஸ் பேங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு 10 ரூபாய் 20 ரூபா வரைக்கும் சொன்ன மாதிரி 915 ரூபாய் அப்படிங்கிற விலை வந்து ஒரு நல்ல விலை தான். அதையும் கட் பண்ணிச்சுனா தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக இது தொடும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ அது தொடுதா இல்லையான்றதையும் நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதில் எந்த டவுட்டும் வச்சுக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் கட் பண்ணிச்சுன்னா இன்னும் கீழே வரும் ஸ்டாக். ஸோ டெஃபினட்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய பேங்கிங் ஸ்டாக்ஸில் இந்த ஆக்சிஸ் பேங்க்கும் ஒன்று. ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.